ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் பர்க் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஈவெண்ட்டில் நமக்கு வந்து ரீஸ்டாக் பர்க் எடுக்கிற மாதிரி அன்லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அண்ட் இது என்சஸ் அண்ட் எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம யூசஸ் பார்த்துட்டு வந்துடுவோம் இது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்டிபிளையர் மேச்சஸ் ஆடும்போது நம்ம ஒரு கிரனேட் கொண்டு போகிறோன்னா இந்த மாதிரி லீத்தல் வெப்பன்ஸ் கிரனேட் ஸ்டிக்கி கிரனேட் அதுக்கப்புறம் வந்து காம்பாட்டாக்ஸ் இது எல்லாமே கொண்டு போகிறோன்னா ஒன்று தான் இருக்கும் அண்ட் சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து நேடு தூக்கி போடுறீங்கன்னா அது வெடிச்ச அப்புறம் உங்களுக்கு நேடு இருக்காது ஸோ அது வந்து ரீஸ்பாண்டாகி நீங்கள் செத்துட்டு ரீஸ்பான் ஆகும் போது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த ரீஸ்டாக் பர்க் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இருபத்தஞ்சு செகண்டில் தானாகவே இன்னொரு பாம் ஆர் வந்து லீத்தல் வெப்பன்ஸ் கிடைச்சிடும் கையில் ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து தூக்கி போட்டுக்கலாம் இதுதான் தாங்க் இதோட யூஸ் சரி ஓகே இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் லெஃப்ட்டில் வந்து வின்டர் வாரம்னு சொல்லிட்டு ஈவெண்ட் கொடுத்துருக்கல அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சீசனல் ஈவெண்ட்ஸ் போய்க்கோங்க நீங்கள் சீசனல் ஈவெண்ட்ஸ் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவதாக ரீஸ்டாக் அப்படின்றிருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு காட்டும் இதில் வந்து ஹெச்ஜி ஃபார்ட்டியோட பைன் கேமோ தான் வந்து அல்டிமேட் ரிவார்டா கொடுக்குறாங்க அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் மிஷன் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா எட்டு ஸ்மோக் கிரனேட் தூக்கி போடணும் அதுவும் நீங்கள் எந்த எம்பி மேப் எந்த எம்பி மேட்ச்சில் வேணா தூக்கி போட்டுக்கலாம் ஸோ பிரச்சனை இல்லை அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அப்புறம் பேட்டில் பாஸ் வந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ அதே போல் ரெண்டாவது மிஷன் ரெண்டாவது மிஷனும் க்ரையோ க்ரையோபாம்ஸ் இதை வந்து அஞ்சு வாட்டி எம்பி மேட்ச்சில் தூக்கி போடணும் சப்போஸ் க்ரையோபாம் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் வந்து கிரெடிட் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன் கிரனேடுக்கு பைன் கேமோவும் அப்புறமேட்டா வந்து டூ தௌசண்ட் பேட்டில் பாயிண்ட்ஸும் கொடுக்குறாங்க அடுத்த மூணாவது மிஷன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே ஈஸி டாக்டிக்கல் மாஸ்க்குன்ற பேருக்கு நீங்கள் எக்யூப் பண்ணி தேர்ட்டி கில்ஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும் இதுக்கு நீங்கள் வந்து ஹார்ட் பாயிண்ட் மேப் யூஸ் பண்ணிக்கலாம் செம ஈஸியாக இருக்கும் இதுக்காக உங்களுக்கு வந்து டென் வெப்பன் கார்ட்ஸ் அப்புறம் வந்து த்ரீ தௌசண்ட் பேட்டில் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பி கொடுக்குறாங்க ஸோ அடுத்த ரிவார்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வேறு லெவலில் ஒரு ஒரு ஒர்த்தான ரிவார்ட்னு சொல்லலாம் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பேட் ஆக்சில் வெறும் அஞ்சே பேர் கில் பண்ணால் போதும் உங்களுக்கு யூஎல் செவன் த்ரீ சிக்ஸ்க்கு பைன் கோன் கேமோ கொடுக்குறாங்க சீரியஸ்லி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எது எதிர்பார்த்தமோ அது கிடைக்கும் போது அதாவது ரீஸ்டாக் நமக்கு வரப்போகுது ஸோ இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்மளோட இனிமையோட ஸ்கோர் ஸ்டிக் அதாவது அதோட சென்ட்ரி கன் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம இஎம்பியை வச்சு தூக்கி போட்டு முடிச்சுட்டோனாக்கா த்ரீ டைம்ஸ் தான் முடிக்கணும் முடிச்சோனாவே நமக்கு வந்து ரீஸ்டாக் ஒர்க் கொடுத்துருவாங்க இதுக்கு இஎம்பி சிஸ்டம் இருக்கணும் அப்படின்றது முக்கியம் இல்லை நார்மல் இஎம்பி இருந்தாலே போதும் நம்ம வந்து இந்த மிஷினை ஈஸியாக முடிச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க வெறித்தனமானது நம்மளோட ஹஜ்ஜி ஃபார்ட்டியோட பைன் கோன் கேமோ கிடைக்க போகுது ஸோ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தோம்ல ரீஸ்டாக் ஒர்க் அதை அப்படியே வந்து எக்யூப் பண்ணிவிட்டு காம்பேட் டாக்ஸால் பத்து பேர் பத்தே பத்து இனிமையை கொண்டுனா போதும் நமக்கு வந்து இந்த ஹஜ்ஜி ஃபார்ட்டியோட பைன் கோன் கேமோ கிடைச்சிரும் ஸோ பைங்ளோன் கேமரா பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது ஹெச்ஜிக்கு ஸோ ஒரு மாதிரி ரக்கடான லுக் கிடைக்கிது செம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ எல்லாரும் இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த ஹெச்ஜி ஃபார்ட்டியோட ஸ்கின்னையும் அப்படியே அந்த ரீஸ்டாக் ஒர்க்கையும் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு எதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ மேக் பண்ணுறேன் அண்ட் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அப்டே பெல்லைக்கான தட்டி ஆல்லை போட்டுங்க அப்போ தான் வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும் ஸோ இன்னொரு வரித்தனமான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அன்டில் தென் டேக் கேர் ஹாப்பி கேமிங் ப பாய்